ஒரு குழந்த ரெண்டு ஆப்பிள் வச்சிட்டு இருந்தது அந்த குழந்தையோட அம்மா வந்து கேட்டாங்க பாப்பா பாப்பா ஒரு ஆப்பிள் எனக்கு கொடுங்க அப்படின்ட்டு அது என்ன பண்ணிச்சு ஒரு ஆப்பிள் எடுத்து கடிச்சிடுச்சு மறுபடியும் கொஞ்ச நேரம் கழித்து அது கையில் இருக்க இன்னொரு ஆப்பிள்லேயும் கடிச்சிச்சு உடனே அம்மா வந்து கோவமாயிட்டு சே என்னடா இது நம்ம பாப்பாவுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூட் இருக்கே அப்படின்ட்டு அவங்க மட்டுன்னு ஒரு மாதிரி சொல்லாமல் வெளிக்காட்டிக்காமல் அவங்க மட்டுன்னு போயிட்டாங்க ஒரு ஒரு நிமிஷம் கழித்து கொஞ்சம் நேரம் கழித்து இந்த குழந்தை வந்து அம்மாவை தேடி ஓடி ஓடி போய் அம்மா அம்மா இந்தாங்க இந்த ஆப்பில் வந்து நீங்கள் சாப்பிடுங்க இதுதான் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்குது தித்திப்பாக இருக்குது அதனால் இதை சாப்பிடுன்ட்டு கொடுத்துச்சு உடனே அந்த அம்மாவுக்கு ஒரே ஆனந்த கண்ணீரே வந்துடுச்சு நம்ம ஒரு நிமிஷத்தில் நம்ம குழந்தைய வந்து இந்தளவுக்கு தப்பாக நினச்சிட்டோமே ஓகே நம்ம குழந்தையோட ஆட்டிடியூடு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஓரளவு பூரிப்பு ஆகிடுச்சு இந்த கதையிலேருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னா நம்மளும் இப்படி தான் ஒரு சிலரை வந்து ஒரே அப்படியே பார்க்குற நிமிடத்துலேயே வந்து அவங்கள பற்றி நம்ம தப்பாக இட போட்டுருவோம் ஆனால் அவங்களோட உண்மையிலே அவங்க வந்து ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க அதனால் கொஞ்சம் ஆறாமரை அவங்களோட நடவடிக்கைகளை கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி தான் வந்து அவங்கள பற்றின முடிவை நம்ம எடுக்கணும் அதுதான் இந்த கதையிலேருந்து தெரிஞ்சுக்கிற பாடம் நன்றி மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம்